ஹாய், வெல்கம் டு மித்ரா மேக்ஸ் சேனல். 12th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 பார்த்துட்ருக்கோம். சார், எக்ஸசைஸ் 3.1 நைன்த் சம் பார்க்குறோம். எல்எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் 0 என்ற சமன்பாட்டின் மூலங்கள் பி கியூ அப்படின்னு சொல்லிருக்காங்க. கொடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி பை கியூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ பை பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல் ஈக்குவல் 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சார், இதனுடைய ரூட்ஸ் என்ன அப்படின்னா பி கியூ. ஸோ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஷோ பண்ண சொல்கிறாங்க. சரி, சொல்யூஷன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷன் எதுக்கும். அப்போ சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் என் எக்ஸ் ப்ளஸ் என் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் கிவன் ஈக்குவேஷன். சரி, இதனுடைய ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பி கமா கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி கமா கியூ. சரி, சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் என்ன, மைனஸ் பி பை ஏ, இது ஃபார்முலா. சரி, இப்போ எக்ஸ் ஸ்கொயர்க்கு ஆப்ஷன் ஏ, எக்ஸோடக்கு ஆப்ஷன் பி, கான்ஸ்டன்ட் எம் சி அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் என் டிவைடட் பை எல் அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் பெருக்கல் பி இன்டி கியூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி பை ஏ, இதோட வேல்யூ என்ன, என் டிவைடட் பை எல் அப்படின்னு இருக்குது. சரி, இப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைட் பை கியூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ டிவைட் பை பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் பை எல். ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவல் ஜீரோன்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, திஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நமக்கு ரூட்ஸ் தெரியும். ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, சார் பி கியூ தான். இங்கேயும் பி கியூ இருக்குது, இங்கே பி கியூ, இந்த ரெண்டு டேமை மட்டும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிக்குவோம். ஸோ இதை நம்ம இதை மட்டும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி ஸோ இதோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு செக் பண்ணிக்குவோம். சரி, அப்போ இந்த ரெண்டு டேமில் என்னது, ரூட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ரூட் பி டிவைட் பை ரூட் கியூ ப்ளஸ் ரூட் கியூ டிவைட் பை ரூட் பி. ஸோ நான் தனித்தனியாக பிரிச்சுக்கிறேன். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் அப்படின்னு கிடையாது. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஈக்குவல் டு இதுக்கு ரெண்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கிறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கலாம் என்ன பண்ணுவோம், இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும், இது இங்கே மல்டிப்ளை பண்ணும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். அதாவது இது இங்கே பெருக்கி இங்கே பெருக்கணும், கீழே ரெண்டுத்தையும் பெருக்கி பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கீழே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் பி இன்ட்டு ரூட் கியூ அது அப்படியே இருக்கும். இங்கே ரூட் பி த ஹோல் ஸ்கொயர் ரெண்டு டைம் வந்துடும், ப்ளஸ் இதே பெருக்குள்ள ரூட் கியூ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் அப்படியே இருக்குது, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரூட்டும் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிட்டு பி அப்படின்னு வந்துடும், ரூட்டும் ஸ்கொயரிங் கேன்சல் ஆகிட்டு கியூன்னு வந்துடும். டிவைட் பை இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி இன்ட்டு கியூ, ஒரே பெருக்கில் இருக்கிறதுல ஒரே ரூட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் அப்படின்னு இருக்குது. சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்குறோம். பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ என்ன நமக்கு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் என் டிவைட் பை எல். அடுத்தது பி கியூவோட வேல்யூ என்னது, என் டிவைட் பை எல். சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா மைனஸ் என் டிவைட் பை எல். ஸோ பி ப்ளஸ் கியூவோட வேல்யூ இதோட வேல்யூ என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி கியூவோட வேல்யூ என் டிவைட் பை எல் அப்படின்னு இருக்குது, ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுவோம், இதை டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சின்ன லாஜிக் என்னென்னா எக்ஸ் எப்படி இதெல்லாம் ரூட் எக்ஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு இதெல்லாம். ஸோ டிவைட் பை ரூட் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா ஹோல் டிவைட் பை ரூட் எக்ஸ்னு வரும், இது என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ இது ஃபுல்லுமே எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் எப்படி பிரிக்கலாம், மைனஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ரூட் எக்ஸ்னு பிரிச்சுக்கலாம். டிவைட் பை இதுவும் எக்ஸ், அப்போ ரூட் எக்ஸ், இந்த ரூட்டு ரூட் கேன்சல், ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் ஆஃப் ரூட் எக்ஸ் இருக்கும். தட் இஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் இருக்கும். ஸோ அப்போ இது இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும், ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் இருக்குது. ப்ளஸ்ஸு மைனஸ் என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது, ஈக்குவல் என்னது, ஜீரோ. ஸோ அப்போ என்ன அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி டிவைட் பை கியூ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கியூ டிவைட் பை பி ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் டிவைட் பை எல் ஈக்குவல் என்னது, ஜீரோ. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.